எல்லாருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் குறிஞ்சினி மலையில ட்ரெக்கிங் போன 39 பேர்ல இது வரைக்கும் 17 பேர் தீயில சிக்கி இறந்து போயிருக்காங்க. எதனால காட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, ட்ரெக்கிங் போறவங்க இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துல மாட்டிக்காம இருக்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ரொம்ப நெருக்கமா இருக்கும். பலமா காத்து வீசும்போது வறண்டு போற மரங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு உரசுறதுனால ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப இந்த ஸ்பார்க் ஃபயரா கன்வெர்ட் ஆக சன்ல இருந்து கிடைக்கிற அதிகப்படியான வெப்பமும் அட்மாஸ்பியர்ல ஈரப்பதம் கம்மியா இருந்தாவே போதும். இதனாலதான் ஃபாரஸ்ட்ல தீ பிடிக்குது. இது மட்டும் இல்லாம காத்தோட வேகம் அதிகமா இருக்கிறதுனாலதான் தீ வேகமும் பரவுது. சரிங்க, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் நல்லதா அப்படின்னா, ஆமா இது ரொம்பவே நல்லதுதான். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் காரணம் இல்லாம நடக்கிறது இல்லை. காட்டுல மரங்கள் தீ பிடிக்கிறதுனால வறண்டு போன மரங்கள் எல்லாம் அழிகிறது மட்டும் இல்லாம மண்ணுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சி ஆரோக்கியமான புதிய தாவரங்கள் மற்றும் மரங்கள் உருவாக காரணமா இருக்கு. சரி, தீ பிடிக்க இதுதான் காரணம். மக்கள் எப்படி இந்த தீயில சிக்கிறாங்க, அதுக்கு வரும். ட்ரெக்கிங் போற ஃபாரஸ்ட்ல எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ட்ரெக்கிங் போறவங்க ஒவ்வொரு நாள் ஃபாரஸ்ட்ல கழிக்கும் போதும் அவங்க கிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜ் அமௌண்ட் அவாய்ட் பண்றதுக்காகவும் இன்ஃபார்ம் பண்ணாம போனா த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சில பேர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்குறதுக்குல. அது போலதான் சென்னையில இருந்து ட்ரெக்கிங் போன ஒரு குழு பெர்மிஷன் இல்லாம போயிருக்காங்க. அவங்க பெர்மிஷன் வாங்கியிருந்தா தீயில மாட்டிக்காம ஓரளவு தப்பிச்சிருக்கலாம். இன்ஃபார்ம் பண்ணிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போறதுனால ஏதாவது அவசர உதவி அப்படினாலும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களை ஈஸியா ரீச் பண்ண முடியும். சரி, கவர்மெண்ட் சைட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். கர்நாடகா கேரளா மாதிரி ஸ்டேட்ல எல்லாம் எக்கோ டூரிசம் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி ட்ரெக்கிங் மற்றும் டூரை மேனேஜ் பண்ண தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை செய்யறாங்க. மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டிலேயே எக்கோ டூரிசம் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை சிரமம் கொஞ்சம் குறையும். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி வேலைக்கு 40% இடங்கள் காலியா இருக்கு. இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புறதுனால ட்ரெக்கிங் போறவங்க ஆபத்துன்னு அழைக்கும் போது அவங்க சரியான இடத்துல போய் காப்பாற்றவும் நம்மளால முடியும். அடுத்து கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தீ பிடிச்சவொடனே தீ பரவாம இருக்க எல்லா கவர்மெண்ட்டும் ஃபயர் லைன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீ எல்லா இடத்துலயும் பரவாம இருக்க காட்டுல தடுப்பு மாதிரி ஒன்றை உருவாக்கி ஒவ்வொரு மரத்துக்கும் இடைவெளியை கொண்டு வருவாங்க. இப்படி பண்றதுனால காட்டுல 60% வரைக்கும் அழிவை கட்டுப்படுத்த முடியும். ஆனா தமிழ்நாட்டுல பல காடுகள்ல அதிக செலவாகுங்கிற காரணத்தினால இதை இன்னும் செயல்படுத்தாம இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் ரொம்ப ட்ரையா இருக்கும்போது ட்ரெக்கிங் வராங்கல சில இடங்களுக்கு அனுமதிக்கிறத கவர்மெண்ட் தவிர்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போட விருப்பம் இருந்தா கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா போக ட்ரை பண்ணுங்க. நம்ம ஒழுங்கா இருக்கும்போது தான் அரசாங்கம் தவறு செய்ய போது நம்மளால கேள்வி கேட்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.